guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கை கழுத்து இந்த இடத்துல உள்ள சன் டான நம்ம எப்படி ஹோம் ரெமெடிஸ் வச்சு ரிமூவ் பண்றது அப்படிங்கறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்குலாம் வந்து கை இங்க ஒரு கலர் இங்க ஒரு கலர்ல இருக்கும், கழுத்து ரொம்ப வந்து டார்க்னஸா இருக்கும். இதுல வந்து இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி டார்க்னஸா இருக்கும், இது கீழே கொஞ்சம் ஒயிட்டா இருக்கமா இருக்கும். அதே மாதிரிதான் பேக் சைடு இருக்கும். பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து ரொம்ப ஒரு மாதிரி டார்க்னஸா இருக்கும். சோ அதை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்றது ஹோம் ரெமெடிஸ் வச்சு அப்படின்றத பத்தி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்லி கை கழுத்து இந்த ஏரியாஸ்ல மட்டும் நீங்க அப்ளை பண்ணிட்டு வாங்க. சன்டேன் ரிமூவல் ஃபேஸ்க்குலாம் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாக்கல அப்படின்னா அதை கூட போய் செக் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த வீடியோ நான் சொல்ல போறது ஒன்லி வந்து கை கழுத்துல மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்க. சோ கை கழுத்துல அதிகமா சன்டேன் ஆகாம இருக்கிறது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் வந்து கை கழுத்துலயும் வந்து சன்ஸ்கிரீன்லாம் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அதிகமா வந்து சன்டேன்லாம் ஆகாது. சோ இதையும் வந்து எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒன்லி வந்து ஃபேஸ்ல மட்டும் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறத விட்டுட்டு கை கழுத்து இந்த ஏரியாஸ்லயும் வந்து நீங்க வெளியே போறப்ப சன்ஸ்கிரீன்லாம் வந்து அப்ளை பண்ணுங்க. சோ இந்த ரெமெடி எப்படி பண்றது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் ஆகும். நீங்களும் மறக்காம நம்ம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய ஸ்கின் கேர் ஹேர் கேர் அண்ட் ஃபேஷன் ஃபிட்னஸ் இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வரும். சோ உங்களுக்கும் அதுல ஆர்வம்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோ போய் பார்க்கலாம். ஓகே, இந்த டேன் ரிமூவல் ரெமெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா சக்கரை எடுத்திருக்கேன். சக்கரை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். அண்ட் நெக்ஸ்ட் நான் இது கூட வந்து லெமன் ஒரு ஹாஃப் லெமனை வந்து எடுத்து அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கை கழுத்தில். இப்போ நம்ம கை கழுத்து இருக்கிற ஏரியாஸில் வந்து நம்ம ரெண்டு ஸ்டெப் மூலமாக இந்த சன்டேன் ரிமூவலை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. ஃபர்ஸ்ட் வந்து சக்கரை அண்ட் லெமனை வச்சு நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா மாதிரி ஸ்க்ரப் மாதிரி பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேக் வந்து நம்ம போட்டு இந்த ஸ்டெப்பை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப் பண்ணும்போது கொஞ்சம் மைல்டாக பண்ணுங்கள். நான் ஃபாஸ்ட் மோடில் வச்சுருக்கனால கொஞ்சம் அழுத்தி பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நார்மலாக நான் வந்து பண்ணும்போது ரொம்ப மைல்டாக ஸ்கின் மேலே ரொம்ப வந்து அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து தேய்க்காமல் நார்மலாக தான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு ப்ரைட்னஸ் கிடைக்கும் நம்மளோட ஸ்கின்ல. நல்லா அந்த டார்க்னஸ்லாம் ரிமூவ் ஆயிருக்கும். அதுக்குன்னு உடனே வந்து ரிமூவ் ஆகும் அப்படின்லாம் வந்து கிடையாது. நம்ம வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணால் தான் வந்து அதோட ரிசல்ட் ஃபுல்ஃபில்லாக நமக்கு வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லாவே விசிபிளாகவே நமக்கு ஒரு தெரியும், அந்த ப்ரைட்னஸ் நமக்கு தெரியும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ரெண்டு கையில் ஒரு கையில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு கையில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் அடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் நான் இந்த ரெமெடி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து டேன் அதிகமாக இருந்தால் நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அண்ட் அதில் வந்து நான் கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன். அண்ட் நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து முல்தானி மட்டி ஆட் பண்ணிக்கலாம். முல்தானி மட்டி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு இல்லைனா பாசி பயிர் மாவு இருக்கும் இல்லையா, அது ரெண்டில் எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடலை மாவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் இது கூட லெமன் ஜூஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று பண்ணோம் இல்லையா, அந்த சக்கரை அண்ட் லெமன் அதை வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் சோப்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ண வேண்டாம். சோப்பு போட்டு வாஷ் பண்ணாமல் நார்மலாக தண்ணியை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது நம்ம நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணுற ஸ்டெப்பை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் நான் இதை என்னோட கை ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக எடுத்து உங்கள் கை ஃபுல்லாக நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். ஒரு நிமிஷத்துக்கிட்ட மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் வந்து மசாஜ் பண்ணிடுங்க. மசாஜ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க அந்த பேக் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாத்தையும் எடுத்து நம்ம கையில் கழுத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிளான ரெமெடி தான் இது, பட் நல்ல ஒரு எஃபெக்டிவ் கொடுக்கும். நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லாவே ஒரு பிரைட்னஸ் தெரியும் நமக்கு. ரொட்டீனாக செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டே பார்க்கலாம். இந்த பேக்கை நீங்கள் ஒன்லி வந்து கை கழுத்தில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டாம். அதில் லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். லெமன் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணாலும் அது நம்ம ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்கும், அதாவது ஃபேஸுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கை கழுத்தில் மட்டும் இந்த பேக்கை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இதை நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கின் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் அண்ட் ஒரு மாதிரி பிரைட்னஸாக இருக்கும். ஸோ நீங்கள் நினைப்பீங்க அப்போ அதை ஃபேஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒன்லி வந்து ஃபேஸ்க்கு மட்டும், சாரி ஒன்லி கை கழுத்தில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள்.
ஓகே. இப்போ நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணும்போது சோப்பு எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது ஃபேஸில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, கை கழுத்தில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே ப்ராசஸில் தான் வந்து பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து சோப்பு எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. சீரியஸ்லி இந்த பேக்கில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் சன்டேன் கண்டிப்பாக வந்து ரிமூவ் ஆகும். ஸோ ருட்டீனாக வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. ருட்டீனாக ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு என்னோட கமெண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த ரெமடியை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கை கழுத்து இந்த ஏரியாஸில் உள்ள சன்டேன் எல்லாமே வந்து டே பை டே ரிடியூஸ் ஆகும். ஸோ ரெகுலராக வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைனா ஒரு நாள் விட்டு கூட ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வந்து டைம் இருக்கோ அப்போல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.